त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। सन्यासिகள் சங்கத்தின் சார்பிலே மக்களுக்கான ஒரு செய்தியை விளக்குவதற்கு கடமைப்பட்டுள்ளேன். அண்மையில் யூடியூப் சேனல் மூலமாக கந்தசஷ்டி கவசத்தை பற்றி ஒரு தரக்குறைவான இந்துக்களுடைய மனதை புண்படுத்துகின்ற வண்ணம் தமிழ் கவிதைகளை தமிழை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற வண்ணம் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். முருகபெருமான் தமிழ் கடவுள், தமிழ் கடவுளை நிந்தித்து பேசுவன் தமிழன் அல்ல. தமிழை காப்பதற்காக வந்த கடவுள் தமிழ் கடவுள் முருகன். தமிழனுக்கும் தமிழுக்கும் இழிவு சேர்க்கின்ற வகையிலே இழிவுபடுத்துகின்ற வகையில் கந்தசஷ்டி கவசத்தை பற்றி ஒரு தவறான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். முருகபெருமான் ஒரு சரீரத்தில் உள்ள அத்தனை அங்கங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு பக்தனுடைய வேண்டுதலே கந்தசஷ்டி கவசமாக வடிவெடுத்திருக்கிறது. அப்படி ஒவ்வொரு உறுப்பையும் மனித உடலுள்ள அத்தனை உறுப்புகளையும் அந்த காலத்திலேயே நுணுக்கமாக கண்டுபிடித்து அந்த உடம்புல உள்ள எல்லா உயிருக்கும் உடம்புல உறுப்புகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக பாடப்பட்டது கந்தசஷ்டி கவசம். அதை கெட்டதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு கேவலமான ஒரு மகாமகா மடத்தனமான ஒரு விளக்கத்தை கொடுத்து கொச்சைப்படுத்துகின்ற எண்ணம் மிக தாழ்வான சிந்தனையாளர்களுக்கும் மகாமகா மட்டமான கருத்துடையவர்களால் வெளிப்படுத்துகின்ற செயல். ஆனால் கந்தசஷ்டி கவசத்தை எழுதிய பாலதேவராயன் இறைவன் மேல் காட்டக்கூடிய அன்பினால் வெளிப்பட்டது, பக்தியினால் வெளிப்பட்டது. ஆனால் இந்த காமுகன் கொடுக்கின்ற விளக்கம் அவனுடைய தன்மையினால் வெளிப்படுகிறது. அங்கே பாலதேவராயனை இவரை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஒரு முருகனுடைய வேல் இருக்கின்றார், அது பக்தனை காப்பதற்காக. அசுரர்களை அதே வேல் அளிக்கின்றது. ஆனால் பக்தனை காக்க வேண்டும் என்பதற்காக கூறப்பட்ட அந்த கந்தசஷ்டி கவசத்தை இப்படி விமர்சனம் செய்வது அவனுடைய தன்மை. அவன் சார்ந்திருக்கின்ற இயக்கம் எவ்வளவு மோசமான இயக்கம். அவன் எந்த நோக்கத்திற்காக அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறான் என்று பார்த்தால், ஹிந்து மதத்தை ஹிந்து மத நம்பிக்கையை ஹிந்துக்களிடமிருந்து நீக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு தமிழகத்திலே சில அமைப்புகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. ஹிந்து மதம் சமய சிந்தனை ஆன்மீகம் இருக்கும் வரை இந்த நாட்டை துண்டாட முடியாது. இந்த நாட்டை துண்டாட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹிந்து மதத்தை அழிக்க வேண்டும். அதற்காக வெளிநாடுகளிலிருந்து அதற்கான பணத்தை பெற்றுக்கொண்டு கூலிக்காக மாரடிக்கின்ற கூட்டம் அது. அவர்கள்தான் இந்த செய்தியை ஹிந்து மதத்திற்கு எதிரான செய்திகளை பரப்பி வருகிறார்கள். ஹிந்துக்கள் எந்த இடத்திலும் எந்த மதத்தையும் தரக்குறைவாக பேசுவதை என்றைக்குமே செய்ததில்லை. ஹிந்து மத துறவிகளோ மடாதிபதிகளோ ஆதீனங்களோ எந்த ஒரு மதத்தையும் எந்த மதத்தினரையும் புண்படுத்துகின்ற வழியிலே தங்களுடைய வார்த்தைகளை வைத்ததில்லை. ஆனால் தொடர்ந்து மாற்று மதத்தைச் சேர்ந்த சிந்தனையாளர்கள் ஹிந்து மதத்தை அழிப்பதற்கான மிகப்பெரிய முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக வெளிநாட்டு உதவியை எல்லாம் பெற்றுக்கொண்டு இங்குள்ள அரசியல் கட்சிகளை எல்லாம் துணைக்கு அழைத்து கொண்டு இன்றைக்கு அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட
தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியாராலேயே இந்து மதத்திற்கான எதிரான சிந்தனைகளை அவரால் சொல்ல முடிந்தது, ஆனால் செயலளவிலே கொண்டு செல்ல முடியலை. அவர் தோல்வி அடைந்து விட்டார். அதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் நாத்திக கருத்துக்களால் இந்து மதத்தை அழிக்க நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய இந்து மத எதிர்ப்பாளர்கள் என்பவர் தேசிய ஒருமைப்பாட்டை எதிர்க்கின்றவர்களாக, தமிழ் மொழிக்கு எதிரானவராக, ஆனால் தமிழையே ஆயுதமாக பயன்படுத்தி தமிழை அழிக்க முயற்சி செய்கின்ற ஒரு கூட்டமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் இந்துக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். காலம் வரும்போது கயவர்களின் அந்த கொக்கரிப்பு, அந்த சொற்கள் எல்லாம் அடிபட்டு விடும். தர்மம் நம்மை பாதுகாக்கும். வாழ்முனைக்கு இந்து மதம் பதிலளித்தது. அதே போல கிறிஸ்தவர்களுடைய மூளை செலவிப்பு செய்கின்ற அந்த செயலுக்கும் இந்து மதம் பதிலளித்தது. இன்றும் இந்து மதம் உலகிற்கு வழிகாட்டுகின்ற மதமாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர, இந்த நாய்களும் நரிகளும் ஊழையிடுவதால் இந்து மதத்தினுடைய பெருமையை அழிக்க முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். அப்பேற்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்துக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த செய்திகளை, இந்த நாய்களின் நரிகளின் ஓலத்துக்கு பதிலளிக்க வேண்டும். அவைகளை காட்டுக்கு விரட்டி அடிக்க வேண்டும். நாய்களும் நரிகளும் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்க வைக்க வேண்டும். அதுபோன்று இவர்களை எல்லாம் ஓரம் கட்டுகின்ற வேலையை இந்துக்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு